தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கட்டுமானப் பணிகள் முடிப்பதற்கு முன்பாகவே அவசர கதியில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்திற்கு பின் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது ஆகமம் அது தடையின்றி நடக்க இடையில் பெரும் திருவிழாக்கள் வராமல் இருக்க வேண்டும் தைப்பூச திருவிழா வருவது கூட தெரியாமலா கும்பாபிஷேக தேதி நிச்சயத்தார்கள் இந்து சமய அறநிலைய அமைச்சர் அதிகாரிகள் கட்சியினர் கருவறைக்குள் நுழைந்து ஆகம விதிகளை மீறியுள்ளனா் இதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் தலைமை அர்ச்சகர் வேண்டுகோளின்படி பிராய்சித்த கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று வானதி வலியுறுத்தியுள்ளாா்